இருக்கிற அழுக்கை வெளியேற்றி சிவப்பாக 3 நாள் இந்த மஞ்சளாவி பிடிங்க. குளிர்காலம், கோடைக்காலம், மழைக்காலம் என பருவகாலங்கள் மாறும்போது நம்முடைய உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல சரும அழகும் அதே அளவுக்கு பாதிக்கப்படுகிறது. அதிலும் வெயிலில் சென்றாலும் குளிர் அதிகமாக இருந்தாலும் அதனால் பெரும் பாதிப்பு சருமத்துக்கு உண்டாகிறது. சரும வறட்சி. பருவகால மாற்றங்களால் நமக்கு ஏற்படுகிற முதல் பிரச்சனை சரும வறட்சி தான். அந்த சரும வறட்சியை போக்குவதற்கான மிகச்சிறந்த தீர்வாக மஞ்சள் இருக்கிறது. இது சருமத்தில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி தேவையான ஈரப்பதத்தை கொடுக்கிறது. மஞ்சள் கிழங்கு. பொதுவாக மஞ்சள் கிழங்கை பச்சையாகவோ அல்லது வேக வைத்து அரைத்தோ முகத்துக்கு பூசினால் அழகு கூடும் என்பது நமக்கு தெரியும். நம்முடைய முன்னோர்கள் நம்மை போல ஆயிரக்கணக்கான கிரீம்களை எல்லாம் பயன்படுத்தவில்லை. அவர்களுக்கு இருந்த ஒரே பியூட்டி கிரீம் மஞ்சள் தான். மஞ்சள் கிழங்கு ஆவி. பெண்கள் மஞ்சள் தேய்த்து குளித்து விடுவார்கள். ஆனால் ஆண்கள் அப்படி செய்ய முடியாது. அவர்கள் முகத்தை அழகாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைக்கவே கூடாதா என்று நீங்கள் கேட்கலாம். அப்படியெல்லாம் இல்லை. தன்னை அழகாக வைத்து கொள்ள வேண்டும் என்று யார் வேண்டுமானாலும் நினைக்கலாம். அப்படி இருக்கிறவர்களுக்காகத்தான். எப்படி பிடிக்கிறது? 3 கப் அளவுக்கு தண்ணீரை எடுத்து நன்கு கொதிக்க வையுங்கள். அப்படி கொதிக்க தண்ணீரில் பசுமஞ்சள் கிழங்கி 1 இன்ச் அளவுக்கு எடுத்து அரைத்து அதில் கலந்து சிறிது நேரம் கலந்து கொதிக்க வையுங்கள். அப்படி கொதிக்கிற தண்ணீரை எடுத்து நன்கு ஆவி பிடியுங்கள். சருமத்துளைகளில் உள்ள அழுக்குகள் வெளியேறும். வேறு என்ன சேர்க்கலாம்? இந்த ஆவி பிடிக்கிற தண்ணீருக்குள் வெறுமனே மஞ்சள் கிழங்கு மட்டும்தான் சேர்க்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அதோடுடன் சேர்த்து 1 கைப்பிடி அளவுக்கு துளசி இலைகளையும் போட்டு கொள்ளலாம். எலுமிச்சை. ஆவி பிடிப்பதற்கு எலுமிச்சையும் மிக சிறந்த பொருள். பொதுவாக ஆவி பிடிக்கிற பொழுது அதனுள் சிறிதளவு எலுமிச்சை இலைகளை போடுங்கள். ஜலதோஷம், தலையில் நீர் கோர்த்தல் போன்ற பிரச்சனைகள் கூட குணமாயிருக்கும். எலுமிச்சை இலைகள் கிடைக்காதவர்கள் அரை மூடி எலுமிச்சை சாற்றை கூட சேர்த்து கொள்ளலாம். நீங்கள் எலுமிச்சை கலத்தை சாற்றெடுத்து விட்டு தோள்களை தூக்கி கீழே போட்டு விடாதீர்கள். அதை பத்திரப்படுத்தி வைத்து அந்த தோள்களை கூட தண்ணீரோடு சேர்த்து கொதிக்க வைத்து பயன்படுத்தலாம். ஆவி பிடித்த பின் பொதுவாக ஆவி பிடித்த பின்னால் நாம் அப்படியே டவலில் துடைத்து கொண்டு அடுத்த வேலை பார்க்க கிளம்பிடுவிடும். ஆனால் அப்படி செய்யக்கூடாது. ஆவி பிடித்த முடித்த பின்பு துண்டால் துடைத்து கொண்டு பின் ஐஸ் கட்டிய முகம் மற்றும் கழுத்து பகுதிகளில் நன்கு தேய்க்க வேண்டும். ஆவி பிடித்த பின்னர் நம்முடைய முகத்தில் உள்ள சர்ம துவாரங்கள் விரிவடையாமல் இருக்க வேண்டும் என்றால் நிச்சயம் ஐஸ் ஒத்தடம் கொடுப்பது அவசியம். அதன் பின் ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக் அப்ளை செய்து சிறிது நேரம் கழித்து முகத்தை கழுவிடுங்கள். உங்கள் முகம் தேவதை போல ஜொலிக்கும். கஸ்தூரி மஞ்சள். ஆவி பிடிக்கும் தண்ணீரில் பசுமஞ்சள் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் எல்லா சீசன்களிலும் உங்களுக்கு பசுமஞ்சள் கிடைக்காது. சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். மற்ற சமயங்களில் நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் கூட பயன்படுத்தலாம்.